அப்படின்றக்கும் காவியம் அப்படின்ற டாப்பிக்கும் பார்த்துருப்போம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமலை முருகன் பல்லு அப்படின்ற செயில் பகுதி இந்த வீடியோல பார்க்க போறோம் நுழையும் முன்னா நமக்கு ஒன்மார்க்கு இருக்கு உழவர் உலத்தியரின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும் அப்ப பல்லு சிற்றிலக்கியத்தோட முக்கியமான நோக்கம் என்ன பல்லு சிற்றிலக்கியத்துல என்ன இருக்கு என்ன சொல்ல வராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உழவர் உலத்தியர் இவங்க வாழ்க்கையில வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே நயம்பட எளிய முறையில சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் அது பல்லு சிற்றிலக்கியம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பர் அத்தனை பல்லு வந்து இருக்கு அத்தனை பல்லு இலக்கியங்கள் வந்து இருக்கு நெல்லு வகைகளே எக்கச்சக்கமாக இருக்கு நெல்லு வகைகளில் கூட நம்ம எண்ணி முடிச்சிடலாம் ஆனால் பல்லு வகைகளை நம்ம எண்ண முடியாது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த திருமலை முருகன் பல்லு அப்படின்ற இந்த பாடத்துல வடகரை நாடு தென்கரை நாடு வடகரை நாட்டில் எந்த மாதிரி இருந்துச்சு தென்கரை நாட்டுல என்ன மாதிரி இருந்துச்சு ரெண்டு நாட்டுலயும் எந்தெந்த தெய்வம் வந்து இருந்துச்சு அப்படின்றத நமக்கு இந்த பாடமா கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லா நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வடகரை நாடு மலரில் ஆரளி இந்துளம் பாடும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வடகரை நாட்டு நாட்டில் வடகரை நாட்டோட சிறப்பை பத்தி சொல்றாங்க இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்த்தாலே நம்ம மேக்சிமம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் வடகரை நாட்டில் மலரில் வந்து எப்பயுமே பூவில் வந்து என்ன மொச்சுக்கிட்டு இருக்கும் பூவில் வந்து நிறைய வண்டுகள் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த வண்டு வந்து மொக்கிறப்போ ஒரு விதமான சத்தம் வந்து போட்டுக்கிட்டே தான் முக்கியம் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வண்டு மொக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வண்டு விடக்கூடிய அந்த சத்தத்தை இந்தளம் அப்படின்ற ஒரு பண் அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மீனை பிடிச்சு சாப்பிடுறதுக்காகவே என்ன வரும் நிறைய அந்த உள்ளான் பறவைகள் வரும் அந்த உள்ளான் பறவைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த வண்டோட சத்தத்தை கேட்டு பயந்துக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னா இந்த மதகு வாசல்ல கட்டி மாதிரி சங்கிலி அந்த சங்கிலேயே உட்காந்துருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இந்த படத்தை பாருங்களேன் இந்த பூவுக்கு மேலாம் என்ன செய்யுது இந்த குட்டி குட்டி வண்டுகள் வந்து ரீங்காரம் இட்டுக்கிட்டே தேனை வந்து உறிஞ்சுது இந்த சத்தத்தை கேட்டு பயந்துக்கிட்டு இந்த உள்ளான் பறவை என்ன செய்யுது மதகோட அதாவது இந்த தண்ணி எல்லாம் இருக்கும் அந்த மதகோட உம் சங்கிலி வந்து கட்டியிருப்பாங்க அந்த மதகோட அந்த திறந்து வரக்கூடிய இடத்துல சங்கிலி கட்டியிருப்பாங்கல்ல அந்த சங்கிலில உக்காந்துட்டு வாழை ஆட்டிட்டே வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மீனை பிடிக்க காத்திருக்கும் இப்போ இதே இந்த தாமரை தடாகத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே என்ன செய்து மீன்கள் எல்லாமே துள்ளி குதிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மீன்கள் எல்லாமே துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வடகரை நாடு நெக்ஸ்ட் இந்த ஆற்றுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல வெள்ளை வெள்ளையர்னு சங்குகள் இருக்கும் நெக்ஸ்ட்டு மின்னல மாதிரி பெண்கள் பெய்யென்றால் மழை பெய்யும் அதாவது பெண்கள் வந்து மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னா மழை வந்து பெய்யும் அதே மாதிரி முனி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கும் உண்மையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தான் திருமலை சேவகன் வந்து வீச்சிருக்காரு இந்த மாதிரி இடத்துல திருமலை முருகன் வந்து இருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த படத்தை வச்சே நம்ம வடகரை நாடுக்கு எழுதிடலாம் என்னென்ன அது வண்டை சுத்தி பூவை சுற்றி வண்டு முக்கிது அது ஒரு ரீங்காரம் விடுது உள்ளான் பறவை இந்த மதகுலேயே வந்து இந்த சங்கிலியில் உட்காந்துருக்கு மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சுட்டு இருக்கு அந்த நேரத்துல என்ன செய்யுது மழை பெய்யுது பெண்கள் மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெய்யும் முனிவர்கள் எப்பயும் மெய்யாதான் பேசுவாங்க இந்த வடகரை நாட்டுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலதான் யார் இருக்கிறது திருமலை சேவகன் வீச்சு இருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன நாடு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்கரை நாடு தென்கரை நாட்டோட வ வளத்துல தென்கரை நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும்னா நல்ல சோலைகளாக இருக்குமா பெரிய பெரிய சோலைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த சோலைகளுக்கு மேல நிறைய மேக கூட்டங்கள் இருக்கும் பெரிய மாட மாளிகைகள் இருக்கும் ஒவ்வொரு மாட மாளிகையிலையும் அகில் அகில் மரத்துல வந்து இருந்து செஞ்சிருக்க அந்த புகையோட நறுமணம் அகில் மரத்தெல்லாம் எரிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அப்போ அகில் மரத்தோட அந்த புகையோட நறுமணம் அந்த சோலை ஃபுல்லாக பரவி இருக்கும் கார் காலத்துல அந்த சோலைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா மயில்கள் வந்து அந்த மேகக்கூட்டத்துக்கு அதுக்கும் தோகை விரிச்சு ஆடும் இந்த மாதிரி நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அங்க வந்து குற்றாலநாதர் வந்து இருக்காரு அப்படின்னு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொய்கையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சின்ன சின்ன குழந்தைங்க நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க அந்த சோலையில் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து இதை வச்சு நம்ம எழுதிய நான் பார்த்தா எப்படி இருக்கு பெரிய மாட மாளிகைகள் இருக்குது இதில் வரக்கூடிய இந்த தண்ணி வந்து இந்த ஓரத்தில் மோதிது நெக்ஸ்ட் வந்து இந்த மயில் தோகை விரிச்சா அடுத்து நிறைய மேக கூட்டங்கள் இருக்கு புகையா போட்டிருக்காங்களா அகில் புகைவரோட நறுமணம் இந்த படத்தை வச்சே நம்ம வந்து எழுதிடலாம் தென்கரை நாட்டில் சோலைகள் இருக்கு சோலைகளுக்கு மேலே நிறைய மேகக்கூட்டங்கள் இருக்கு பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்குது அரண்மனைகளில் அகில் புகையோட நறுமணம் நல்லா பரவி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த பொய்கையில் உள்ள நீர் அந்த ஓரங்களை வந்து என்ன செய்து அப்படின்னா மோதி திரும்புது அதுலேயும் மலர்கள் நிறையா இருக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த குளத்துல சின்ன பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நல்லா வந்து விளாண்டுட்டு இருக்காங்க முத்துகளை ஏந்துறாங்க அதே மாதிரி வந்து என்னன்னா இங்கே கொன்றை மலர்கள் வந்து நிறையா இருக்கும் கொன்றை மலரை சூடிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா குற்றாலநாதர் அப்போ குற்றாலநாதர் வீச்சு இருக்கக்கூடிய ஊர் தான் தென்கரை நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் வடகரை நாட்டில் யார் இருப்பா திருமலை சேவகன் முருகன் இருக்காரு தென்கரை நாட்டுல குற்றாலநாதர் வந்து இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க குற்றாலநாதர் அப்படின்றவர் வேற யாரும் கிடையாது சிவபெருமான் சிவபெருமான் இருக்கக்கூடியது தென்கரை நாடு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் முருகனுக்கு வடன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து தென்னை மரத்தில் அதிகா அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னா குற்றால குரங்கு அப்படின்னு ஞாபகம் குற்றால நாதர்னால் சிவன்னு தெரியும் குற்றால குரங்கு மரத்தில் அதிகமாக இருக்கும் அப்போ தென்கரை நாடு அப்படின்னா குற்றால நாதர் முருகன் வடகரை நாடுனா முருகன் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நிறைய தடவை வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பொறுத்துகள்லையே இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னன்றதை பார்க்கலாம் ஆறளி ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு இந்துளம் அப்படின்னா இந்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பண் இந்தளம் என்னும் ஒரு வகைப்பண் நெக்ஸ்ட் இடங்கனி இடங்கனி அப்படின்னா சங்கிலி இடங்கனி அப்படின்னா சங்கிலி நெக்ஸ்ட் உலம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை உலம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை நெக்ஸ்ட் சலசவாவி சலசவாவி அப்படின்றது தாமரை தடாகம் சலசவாவி அப்படின்றது தாமரை தடாகம் நெக்ஸ்ட்டு தரளம் தரளம் அப்படின்றது முத்து தரளம் அப்படின்னா முத்து வட நாடு வரன் வட ஆரி நாடு அப்படின்னா திருமலை வட ஆரி நாடுனா யார் இருக்குது திருமலை முருகன் இருக்கார் அப்போ வட வடநாடுனாலே திருமலை நெக்ஸ்ட்டு கா அப்படின்னா சோலை கா அப்படின்ற ஓரளத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சோலை முகில் தொகை அப்படின்னா மேகக்கூட்டம் முகில் தொகைனா மேகக்கூட்டம் மங்கை அப்படின்னா மயில் மங்கை அப்படின்னா மயில் கொண்டல் அப்படின்னா கார் மேகம் அல்லது கார்கால மேகம் கொண்டல் அப்படின்றது கார்கால மேகம் மண்டலம் அப்படின்னா உலகம் மண்டலம் அப்படின்னா உலகம் வாவி தராகம் வாவி தரங்கம் சாரி வாவி தரங்கம் அப்படின்றது குளத்தில் எழும் அலை வாவி தரங்கம் அப்படின்றது குளத்தில் எழும் அலை இது சலசவாவி அப்படின்னு நமக்கு மேலே இருந்துச்சுல சலசவாவி அப்படின்றது என்ன அப்படின்னா தாமரை தடாகம் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வாவி தரங்கம்னு கொடுத்துருக்காங்க குளத்தில் எழும் மலை நெக்ஸ்ட் அழியுலாம் அழியுலாம் அப்படின்றது வண்டு மொய்க்கின்ற அழியுலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற தென்னாரி நாடு அப்படின்னா குச்சாலம் தென்னாரி நாடு அப்படின்னா குற்றாலம் இது எல்லாமே இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சொல்லும் பொருளும் இந்த பாடத்துக்கான இலக்கண குறிப்பு வந்து பார்க்கலாம் செங்கையல் வெண்சங்கு பண்புத்தொகைகள் செங்கையல் அப்படின்னா பண்புத்தொகை வெண் சங்கு அப்படின்னா பண்புத்தொகை நெக்ஸ்ட்டு அகிர்புகை புகை அப்படின்றது ஆறாம் வேற்றுமை தொகை புகை அப்படின்றது ஆறாம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட்டு மங்கையும் கொண்டலும் மங்கையும் கொண்டலும் அப்படின்னா எண்ணுமை என்னது எண்ணுமை நெக்ஸ்ட்டு கொன்றை சூடு கொன்றை சூடு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை கொன்றை சூடு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை ஃபஸ்ட்டு பகுபத உறுப்பில் பார்க்கலாம் ஈன்ற ஈன்ற அப்படின்றத எப்படி பிரிச்சிருக்காங்க நம்ம புக்கில் ஈன் கூட்டல் இற்று கூட்டல் ஆ ஈன் கூட்டல் இற்று கூட்டல் ஆ ஈன் அப்படின்றது பகுதி இற்றுன்றது இறந்தகால இடைநிலை ஆ அப்படின்றது பெயரச்ச விகுதி நெக்ஸ்ட் புணர்ச்சி விதி படிக்கலாம் செங்கையல் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் செம்மை கூட்டல் கயல் செம்மை கூட்டல் கயல் இங்கே செம்மை அப்படின்றதுல இந்த மை அப்படின்ற அந்த ஈற்றெழுத்து என்ன ஆயிருச்சு போயிருச்சு அதான் ஈறு போய் நமக்கு செம் கூட்டல் கயல்னு ஆயிருக்கு செம்மை அப்படின்றதுல மை அப்படின்ற ஈற்றெழுத்து போய் செம் கூட்டல் கையல்னு வந்திருக்கு நெக்ஸ்ட் முன்னின்ற திரிதல் முன்னின்ற திரிதல் இப்போ இம் அப்படின்றது எப்படி தெரிஞ்சிருக்கு இங்குன்னு வந்து வந்திருக்கு வருகின்ற அந்த நிலைமொழியோட முதல் எழுத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லாஸ்ட் எழுத்து எப்படி தெரிஞ்சிருக்கு இங்குன்னு வந்து தெரிஞ்சிருக்கு அப்போ செங்கையல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் தெரியுமா இது வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஷின் பல்லு தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பல்லு அப்படின்றது மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் பல்லு நெக்ஸ்ட்டு இந்த பல்லுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா உலத்தி பாட்டு எனது உலத்தி பாட்டு நெக்ஸ்ட் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையைச் சாரும் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை எதுக்கு பல்லுக்கு அப்ப பல்லோட அழகு என்ன பல்லோட அழகா தொல்காப்பியர் கூறுவது என்ன பல்லோட இலக்கிய வகை என்ன எப்படி கேட்டாலும் அதுக்குரிய ஆன்சர் என்னது புலன் இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின் தொல்காப்பியரும் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பல்லு பல்லுக்கு உலத்தி பாட்டு அப்படின்ற ஒரு பேரும் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் திருமலை முருகன் பல்லுல நமக்கு வட ஆரி நாடு தென்னாரி நாடை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த திருமலை முருகன் பல்லில் மொத்தம் இருபத்தி நான்கு வகையான நெல் வகைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மொத்தம் இருபத்தி நாலு வகைகள் வந்து இருக்கும் ஒரு சில புக்ஸில் வந்து இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இருபத்தி நாலு வகைகள் தான் வந்து என்னென்னா உண்மை இருபத்தி நாலு வகையான நெல் வகைகளை பற்றி திருமலை முருகன் பல்லு அப்படின்ற இந்த பல்லு பகுதி பாடத்தில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் நெல் அப்படின்னே நமக்கு யார் ஞாபகம் வரும் நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து வந்திருப்பாரு நெல் ஜெயராமன் அப்படின்றவர் நம்ம நம்மாழ்வார் பகுதியில் படித்தோம்ல நம்மாழ்வாரோட உதவியோட பழைய நெல்களை மீட்டெடுத்தவர் தான் யார் அப்படின்னா நெல் ஜெயராமன் பழைய நெல்களை நம்மாழ்வாரின் உதவியுடன் மீட்டெடுத்த ஒரு பெரிய தலைவர் தான் நெல் ஜெயராமன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வகைகள் வந்து திருமலை முருகன் பள்ளிலேயே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் திருமலை முருகன் கூறும் அந்த இது மாடு வகைகள் எத்தனை உழவு கருவிகள் எத்தனைன்னு நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த திருமலை முருகன் கூறக்கூடிய இந்த நெல் வகைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ரீட் பண்ணிக்கலாம் சீரக சம்பா சீதாபோகம் ரங்கஞ்சம்பா மணல்வாரி அதிக்கிராதி முத்துவெள்ளை புழுகு சம்பம் சொறி குறும்பை புத்தன்வாரி சிறை மீட்டான் கார்னல் அரியநாயகன் கரும்சூரை பூம்பாலை குற்றாலன் பார்க்கடுக்கன் கற்பூரப்பாலை காடை கழுத்தன் மிளகு சம்பா பனைமுகத்தன் மலைமுண்டன் திருவரங்கன் குருவை முத்துவெள்ளை இதெல்லாமே திருமரு திருமலை முருகன் பல்லுல வரக்கூடிய நெல் வகைகள் திருமலை முருகன் பல்லுல வரக்கூடிய மாடு வகைகள் பார்க்கலாம் காரி தொந்திக்காலை மால்காலை மறைக்காளை மயிலைக்காளை மேலைக்காளை செம்மரையான் கருமரையான் என்னென்னது செம்மறையான் கருவமறையான் மொத்தம் எட்டு வகையான மாடுகள் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது நம்ம மாடு வகைகளை மட்டும் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு மால் பெரிய மால்லாம் நம்ம போயிருப்போம்ல அந்த மாலில் ஒரு சிவப்பான ஒருத்தவங்களும் கருப்பான ஒருத்தவங்களும் வராங்க ஒரு பெரிய மால் பெரிய மாலில் சிவப்பாக ஒரு ஆளும் கருப்பாக ஒரு ஆளும் சேர்ந்து இருக்காங்க அதுல வந்து கருப்பா இருக்கவன் என்ன செய்ய மறைஞ்சு மறைஞ்சு வரியான் சிவப்பா இருக்கவன் என்ன செய்ய அப்படின்னா நல்லா தொந்தி வச்சுட்டு வர்றியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய மாலில் ரெண்டு பேர் திரியிறாங்க ஒருத்தவங்க சிவப்பாக இருக்காரு ஒருத்தர் கருப்பாக இருக்கார் கருப்பாக இருக்கவர் மறைஞ்சு மறைஞ்சி வர்றாரு இந்த சிவப்பா இருக்கவர் என்ன செய்கிறாருன்னா தொந்தியை வச்சுக்கிட்டு வராரு தொந்தியை வச்சுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் தேடிக்கிட்டே வரும் அப்போ மேலை காலை மேலையும் கீழையும் தேடிக்கிட்டே வராரு யார் அப்படின்னா கருகருன்னு காரி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கவன தேடிக்கிட்டே வராது ஏன் கருப்பாக இருக்கவனே மறைஞ்சு மறைஞ்சு வரான்ல அப்போ தேடி தேடி வராாரு தேடி தேடி எப்படி திரிகிறாரு அப்படின்னா ஒரு மயில் மாதிரி தேடி தேடி வராரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே மாடு வகைகள் கருப்பாக சிவப்பா ரெண்டு பேரும் மாலுக்குள்ளே இருக்காங்க கருப்பாக இருக்கவே மறைஞ்சி வரைஞ்சி வரையான் சிவப்பாக இருக்கவன் எப்படி இருக்கான் தொந்தி வச்சுட்டு மேலே கீழே இதையும் தேடி தேடி வர்றியான் யாரை அந்த கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய காரி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியவனை மயில் மாதிரி தேடு வர்றியான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உளவு கருவிகள் உளவு கருவிகள் மொத்தம் ஒன்பது இது கொடுத்துருப்பாங்க கலப்பை நுகம் பூட்டு வள்ளைக்கை உலக்கோல் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும் நம்ம உழவு தொழில நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கலப்பை மண்வெட்டி வடம் கயமரம் கொழு உளக்கோள் வல்லக்கை பூட்டு இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதையும் எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம உழுக போகிறோம் நம்ம வீட்டில் இருந்து தோட்டத்துக்கு உழுக போகிறோம்னா நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட்டு வீட்டை வந்து பூட்டுவோம் வீட்டை பூட்டிட்டு தான் கிளம்புவோம் பூட்டை எப்படி பூட்டுவோம் நம்ம கையை வச்சு பூட்டுவோம் அந்த மாதிரி கையை வச்சு பூட்டுறப்ப நம்ம நெகை வந்து அதில் இடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தோட்டத்தை உழுக கிளம்புறப்ப வீட்டை பூட்டினேன் பூட்டுறப்ப என் கையில் இருந்த நெகை வந்து லைட்டாக இடிச்சிருச்சு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் இடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் கலப்பையையும் மண்வெட்டியையும் நான் தூக்கிக்கிட்டு இப்போ நான் தோட்டத்துக்கு போகிறேன் கலப்பையையும் என்ன செய்கிறேன் மண்வெட்டியையும் தோட்டிக்கிட்டே போகிறேன் அந்த மண்வெட்டியை எடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அங்கே போய் வெட்டுறதுக்கும் கலப்பையை வச்சு அங்கே உழுகுறதுக்கும் நான் ரெண்டையும் வந்து எடுத்துட்டு போகிறேன் அங்கே என்ன செய்கிறேன்னா கலப்பையை வச்சு நான் உழுகிறேன் அப்போ உழுகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும் கொழுமுனை வேணும் மரத்தை மரத்தில் அந்த கொழுமுனையை நம்ம அட்டாச் பண்ணி தான் உழுகுவோம் அப்போ கலப்பையை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் உழுக போகிறேன் உழுகிறதுக்கு எனக்கு கொழுமுனையும் மரமும் வேணும் இந்த மாதிரி உழுது முடிஞ்சதுக்கப்புறம் நான் பிரேக்கில் என்ன சாப்பிட்றேன் வடை சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒன்பது வகையான உளவு கருவிகள் இருக்குது நெக்ஸ்ட் சொற்சுவை பார்ப்போமா கண்காணி பேச்சு வழக்கில் கங்காணி என்று பயன்படுத்தப்படுகிறது நம்ம கண்காணி அப்படின்ற வார்த்தையை தான் இன்னைக்கு பேச்சு வழக்கில் கங்காணி கங்காணி அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்துறோம் நெக்ஸ்ட் கண்காணம் என்பது பயிர் தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல் கண்காணம் என்பது பயிர் தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல் கங்காணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து வழங்கிட்டு இருக்கோம் இதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வயல்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நெல் அறுவடை செஞ்சு அந்த அறுவடை செஞ்ச எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க களத்தில் வந்து போடுவாங்க களத்தில் போட்டு என்ன செய்வாங்க அழப்பாங்க அப்ப நெல் தான் கண்காணி அப்படின்னு சொல்றாங்க கண்காணி அப்படின்றதுக்கு வேற இன்னொரு அர்த்தம் என்ன 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 அப்படின்னா அதை ஒப்படி செய்கிறாங்கல்ல களத்தில் வந்து போட்டு இந்த நெல் கதிரை எல்லாத்தையும் ஒப்படி செய்கிறாங்கல்ல அவங்கள மேற்பாறை மேற்பார்வை இடக்கூடிய நபரை குறிக்கிறதுக்கும் கண்காணி அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் அதை தான் நமக்கு சுற்சுவழையில கொடுத்துருக்காங்க இது ஒரு முக்கியமான உண்மை இருக்கு டிஎன்பிசில நூல்வெளி பாத்திரலாம் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகே உள்ளது பண்புலி பட்டணம் குற்றாலத்துக்கு பக்கத்துல நம்ம பார்த்தோம் திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் குற்றால நாதம் அப்ப திருமலை முருகன் பல்லு அப்படின்னு வந்துட்டாலே வடாரி நாடு திருநாரி நாடு ஒரு சைடு என்ன இருக்காரு திருமலை முருகன் இருக்கார் இன்னொரு சைடு குற்றால இருக்காரு இருக்கார் அப்போ திருநெல்வேலி திருமலை முருகன் இருக்கிறது திருநெல்வேலியும் குற்றாலமும் அப்புறம் ரெண்டு பகுதியும் வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு பக்கத்தில் தான் பண்புலி பட்டணம் இருக்குது இந்த பண்புலி பட்டணம் அப்படின்றதுக்கு பண்பை அப்படின்ற பேர் சொல்கிறாங்க பண்பொழில் அப்படின்ற ஒரு பேரும் வந்து சொல்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்றோட பேருதான் என்ன அப்படின்னா திருமலை அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குன்று குன்றோட பேருதான் திருமலை அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த குன்றுக்கு மேல முருக கடவுளை வந்து பாட்டுடைய தலைவனா வச்சுதான் இந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க அதனாலதான் திருமலை முருகன் பல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மலை மேல முருகன் வந்து இருக்கார் மலை மேல முருகன் இருப்பார்ல அந்த மலையோட பேரு திருமலை அதுக்கு மேல முருகன் இருக்கனால திருமலை முருகன் பல்லுன்னு பாடியிருப்பாங்க இதுக்கு திருமலை அதிபர் பல்லுன்னு ஒரு பேர் இருக்கு திருமலைக்கு அதிபர் யார் அதுக்கு மேல இருக்கக்கூடிய முருகன் அப்ப திருமலை அதிபர் பல்லு அப்படின்ற ஒரு பேரும் வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இதுல வந்திருக்கக்கூடிய பாவகைகள் அப்படின்னா என்னென்ன பாவகை களித்துறை களிப்பா சிந்து களித்துறை களிப்பா சிந்து இந்த மாதிரி பாவகைகள் நிறைய விரவி வந்திருக்கு இந்த திருமலை முருகன் பல்லுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம் திருமலை அதிபர் பல்லுன்னு சொன்னேன் அதே மாதிரி பள்ளிசை பல்லுன்னு வந்திருக்கனால பள்ளிசை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியவன் கவிராயர் பெரியவன் கவிராயர் அழகிய பெரியவன் அப்படின்னா அது ஏதிலி குருவிகள் பெரியவன் கவிராயர் அப்படின்னா அது வந்து முருகனை சொல்றாங்க பெரிய கவிராயர் அப்படின்னு முருகனை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இதோட இவரோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு பெரிய பையனுக்கு வயசு பதினெட்டு வயசுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பதினெட்டு வயசு இப்போ திருமலைன்ற குன்று மேலே இருக்கக்கூடிய கடவுள் தான் முருகன் அந்த முருகன் மேலே பாடப்பட்ட பல்லு தான் திருமலை முருகன் பல்லு இதுக்கு வேறு பேர் இருக்கு என்ன அது திருமலை அதிபர் பல்லு ஏன் திருமலையோட அதிபர் யார் முருகன் இப்போ திருமலை அதிபர் பல்லுன்ற பேர் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கேன்னா அது பல்லிசை அப்படின்ற பேர் இருக்குது இதில் என்னென்ன பாவகைலாம் வந்துருக்குது கழித்துறை களிப்பா சிந்து அப்படின்ற பாவகைகள் வந்திருக்கு இதோட ஆசிரியர் பெரியவன் கவிராயர் பெரியவனுக்கு பதினெட்டு வயசு அப்ப பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதோட இந்த திருமலை முருகன் பல்லு இந்த செயல் பகுதி முடிஞ்சு வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாடம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ